கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் உலகம் முழுக்க இருந்தாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுடைய அதிகாரம் குறைந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு கூட கிளை இல்லாத இடங்களில் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு போயிருந்தோம் நானும் தம்பி ஒரு தம்பி கொல்லிமலைக்கு போயிருந்தோம் கொல்லிமலையில மலை உச்சி அந்த கொல்லிமலை சார்ந்த காட்டுவாசி அவங்க பழங்குடியின மக்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி பழங்குடியின மக்களுக்கு பெரிய தொலைதொடர்பு சாதனம் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது யூடியூப்ல பாக்குறது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பழங்குடியின மக்கள் அவங்க அந்த பழங்குடியின மக்கள்ல ரொம்ப ஒரு இன்டீரியர் ட்ரைப்ஸ் அந்த இடத்துல போய் வாகன திருப்பாடி ஒரு ஒன்று கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம் அங்க நாலு பேர் நின்று அண்ணன் நல்லா இருக்காரான்னு கேட்டான் பழங்குடியின மக்கள் நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன் அவன் ட்ரைப்ஸ் அவன் பழங்குடியினம் ட்ரைப்ஸ் அவன் இணைய வசதி கிடையாது தொலைதொடர்பு கிடையாது சரியாக ஆடைகள் கூட கிடையாது காட்டு கிழங்குகளையும் தேனையும் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டு கூடிய பழங்குடியின மக்களிடத்துல நாம் தமிழ் சேர்ந்துருச்சு வெற்றி என்பது என்ன வெறும் வாக்கா எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இதுதான் வெற்றியா வெற்றி என்பது அதுவல்ல கடை கோடி மனிதருக்கும் போய் ஒரு இயக்கத்தை ஒரு அமைப்பை ஒரு சிந்தனையை ஒரு தத்துவத்தை போய் சேர்ப்பதுதான் வெற்றி அந்த வெற்றியை அண்ணன் சீமான் என்னைக்கோ செஞ்சுட்டார்